தீபா நடராஜன். குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ இவ்வளோ யங்கான ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் பண்ணது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இட் டுக் மீ பேக் டு தோஸ் டைம்ஸ். 8 வருஷம் முன்னாடி ஐ பின் டு அ லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் லான்ச்சஸ். ஐ யூஸ் டு பி பார்ட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ இட் சார்ட் ஆஃப் டுக் மீ பேக் இன் மை மெமரி லேன். அண்ட் சுதர்ஷன், தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஓவர். வெரி நைஸ் ஆஃப் யூ. அவரோட வெட்டிங்கை ரீசெண்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ கில்ட்டி ஃபார் இட். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ குட் மேக் இட் அப் திஸ் வே. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். சார் சொன்ன மாதிரி வந்து ஐ திங்க் திஸ் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ காட் பிளெஸ் தி என்டையர் டீம் அண்ட் விஷிங் தெம் நத்திங் பட் சக்ஸஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. சந்தோஷ் அவர்கள், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலோடு பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ். இங்கே பாக்யராஜ் சார் கூட நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அவர் வீட்டில் ஆஃபீஸ் பார்த்துருக்கேன். சோனு அதாவது சாந்தனும் கூட நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய படத்தோட ப்ரிவியூக்கு வந்திருக்காரு. அவர் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் டைரக்டர்ஸ், அதாவது லெஜெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாருமே யோசிக்க கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் எல்லாருக்குமே ஒரு ஒரு பூஸ்டராக இருக்கார். இன்ன வரைக்குமே வந்து அவர் படம் பண்ணுறாரு இல்லை, அவர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் செகண்டரி. பட் பீங் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அது கரெக்டாக வந்து பன்னீர்செல்வம் சார் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம் சார் ஃபார் பீங் சப்போர்ட்டிவ் டு ஆல் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அண்ட் டேலண்ட்ஸ். தேங்க்ஸ் டு சுதர்ஷன் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ எம் ரியலி ஹாப்பி டு விட்னஸ் சச் அ க்ரோத் ஆஃப் அப்கமிங் டேலண்ட். அண்ட் உண்மையாக இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ரொம்ப போராடி முட்டி மோதி தான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. சினிமா மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பு வந்து இவருக்கு ஈஸ்வருக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஒரு காட் ஃபாதராக ஃபேமிலியிலே இருக்காங்க, சும்மா கிடையாது. ஆனால் சரி இருக்குன்னு சொல்லி ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு விஷயம் பண்ணலை. இதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் தெரியுது. டீமாகவே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருமே நம்ப மாட்டாங்க இந்த படம் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கன்னா, இவரோட ஏஜ் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பயங்கர ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் இருக்குது. எது ஃபஸ்ட்டு பண்ணாங்க, எது நடுவில் பண்ணாங்க, எது லாஸ்ட்டில் பண்ணாங்க சொல்லவே முடியல. லைக் ஃபஸ்ட்டு முடி வளர்த்து பண்ணாங்களா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பீரியட் லைக் ஷார்ட் ஹேர் கட், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ட்ரிம் லுக்கு, இது மாதிரி நிறைய விஷயம் வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான். பட் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல அந்த லீட் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு ஆட் பார்க்கும்போது குட்டி குட்டி பசங்களாம் அந்த மீசெல்லாம் வரைஞ்சி பெரிய பையன் மாதிரி நடிப்பாங்க. அது மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஆனால் போக போக அப்படியே எனக்கு செட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும், நம்ம பண்ணுவோமா, இல்லை எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் நம்ம எங்கேயாவது ஜெயிச்சிருவோமா, இல்லைனா நம்மளை ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் முதல் படத்துலேயே வந்து எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. கண்டிப்பாக பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் எனக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது கொடுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ஒரு நல்ல வைப் கொடுக்குது இந்த ஃபீல். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம். கண்டிப்பாக பெரிய அளவாக வருவீங்க, டவுட்டே கிடையாது. ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.